Hi, hello, welcome to my channel. World delay or custom on a video in the Thirumanam. Thirumanam say whether Kule, Palapirodia, Valnale, Poivudaman Salvaral, Adepol than in the 90 gates on the Thirumanam say with the one Badu or Peri or Prechenai in the 90 gates in the Thirumanaman Aramit and Thirumanamanda, Mutumada, Mudivada Kule, Palapuratam Mande. இடம்பரம் இந்த 90 கிட்ஸ் வந்து திருமணம் செய்வதுன்னு சொன்னால் அதை விட ஒரு 90 கிட்ஸ் அண்டான சரி 2K கிட்ஸ் அண்டான இந்த ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை உசார் பண்ணி பல வருடங்களாக லவ் பண்ணி கப்பிள்ஸ் ஆகிருந்து இப்படி திருமணம் வரைக்கும் மாறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விடயம் இந்த 2K கிட்ஸுக்கும் இந்த 90 கிட்ஸுக்கும் இருக்கிற பிரச்சனை என்பது இந்த கடைசி வரைக்கும் காதலித்த பெண்ணை இறுதி வரைக்குமே திருமணம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்துதான் அந்த திருமணம் செய்ய வேண்டும் இந்த 90 கிட்ஸுக்கும் இந்த 2K கிட்ஸுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து எப்படியாவது ஒரு கேளை வந்து லவ் பண்ணணும் அந்த லவ்வரோட ஊர் சுத்தணும் அந்த லவ்வருக்காக பலரோட்ட விடயங்கள் இப்படி பணத்தை கறியாக்குறது இப்படி பலரோட்ட விடயங்களை செய்யணும் இந்த 2K கிட்ஸும் இப்படி செய்வாங்க அதே போல 90 கிட்ஸும் இப்படி செய்வாங்க இந்த 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் இந்த இரண்டுக்குமே பாரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது இந்த 90 கிட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் காதலித்த பெண்ணை திருமணம் செய்யணும்னு நினைப்பார்கள் ஆனால் இந்த 2K கிட்ஸ் அப்படி இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு பெண்ணை லவ் பண்ணுவாங்க அது பிடிக்கலையா விட்டுட்டு அடுத்ததை பார்ப்பாங்க இதுதான் இந்த 2K கிட்ஸில் இருக்கிற பிரச்சனை ஆனாலும் இந்த 2K கிட்ஸும் இந்த 90 கிட்ஸும் காதலித்த பெண்ணை இறுதி வரைக்குமே திருமணம் செய்து கொள்வது என்பது எங்கேயாச்சும் ஒரு இடங்களிலே தான் நடக்கிறது இந்த விடயங்கள் வந்து நாங்கள் வந்து சினிமா படங்களோடாக அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விடயங்கள் வந்து நாங்கள் ரியல் லைஃப்லேயும் கூட அதிகமான 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாமே இந்த லவ் ஃபெயிலியர்லே பல்வேறுபட்ட சாகசங்கள் செய்வது எல்லாமே நாங்கள் வந்து காலங்காலமாக திரைப்படங்கள் ஊடாகவும் நேரடியாகவுமே வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெண் மொத்தமாக 18 ஆண்களை வந்து காதலித்து அந்த 18 ஆண்களிடம் வந்து 2 மில்லியன் ரூபாயை வந்து மோசடி செய்திருக்கிறார் நீங்கள் நம்புவீங்களா இந்த பெண் யாருன்னு சொன்னால் சீனாவிலே தான் இந்த பெண் இருக்கிறார் இந்த பெண்ணுடைய வயது வந்து 29 வயதான பெண் தான் ஒரு ஆண் இல்லை 2 ஆண் இல்லை 3 ஆண் இல்லை மொத்தமாக 18 ஆண்களை ஏமாற்றி அவர்கள் ஒரே நேரத்திலே 18 ஆண்களையும் வந்து காதலித்து அவர்களிடம் அந்த 18 ஆண்களிடம் வந்து 2 மில்லியன் ரூபாயை வந்து பண மோசடி செய்திருக்கிறார் தற்பொழுது அந்த பெண் வந்து இந்த பண மோசடி வழக்கிலே வந்து சீனாவுடைய போலீசாராலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கோன்னா சீனாவிலே தான் நடைபெற்றிருக்கிறது இந்த பெண்ணுடைய பேர் வந்து வு என்பது தான் இந்த பெண்ணுடைய பேர் இந்த பெண்ணுக்கு வந்து வயது வந்து 29 வயது இந்த பெண்ணை வந்து விசாரணைக்கு உட்படுத்திய பொழுது ஏற்கனவே திருமணம் செய்துவிட்டார் என்று இந்த விசாரணைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது இந்த பூ என்ற பெண் வந்து இந்த 18 ஆண்களையுமே வந்து ஒரே நேரத்தில் காதலிக்கும் பொழுது அந்த ஆண்களோடு வந்து மாறி மாறி செல்ஃபி எடுத்துக்கொள்வது அந்த ஆண்களோடு மாறி மாறி இந்த பீச்சுக்கு போவது இப்படி ஒரு ரொட்டேஷன் அடிப்படையில் அதாவது இந்த 18 ஆண்களோடும் தான் வந்து சரிசமமாக பழகணும் அதேபோல் 18 ஆண்களிடம் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமலும் அதேபோல் இந்த 18 ஆண்களோடு தான் கதைக்கின்ற விடயத்தை வந்து வேறு வேறு நபர்களுக்கு தெரியக்கூடாது என்ற காரணத்தினாலே இந்த 18 ஆண்களிலே எந்த நபர் கூப்பிட்டாலும் அவரோடு வந்து பீச்சுக்கு போகிறது பார்க்குக்கு போவது இப்படி உணவு உண்ண போவது இப்படி இந்த டிஸ்கோவுக்கு போகிறது பப்புக்கு போகிறது கிளப்புக்கு போகிறது எல்லாத்தையுமே இந்த 18 ஆண்களோடு ஒரு நேர அட்டவணை ஒன்று போட்டு தான் அவர் அந்த மோசடியிலே ஈடுபட்டிருக்கிறார் இந்த விடயமானது ஒரு சாதாரண விடயம் கிடையாது ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் இருக்கிற 90 கிட்ஸும் இந்த 2K கிட்ஸும் ஒரு பெண்ணை உசார் பண்ணி அந்த பெண்ணோடு பப்புக்கு போதண்டான சரி கிளப்புக்கு போதண்டான அல்லது சினிமாவுக்கு போதண்டான சொன்னால் இப்படி எல்லாத்தையும் வெளியிலே ஊர் சுட்ட போதென்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விடயம் ஆனால் இந்த சீனாவில் இருக்கிற இந்த ஏற்கனவே திருமணமான இந்த 29 வயது பெண் வந்து 18 ஆண்களை வந்து காதலித்திருக்கிறார் அதே போல் அந்த 18 ஆண்களிடம் மொத்தமாக 2 மில்லியன் ரூபாயை வந்து மோசடி செய்திருக்கிறார் ஒவ்வொரு நபராக சந்திக்கும் பொழுது அவர்களோடு செல்ஃபி எடுப்பது அவர்களோடு சேர்ந்து பார்க் பீச் இப்படி எல்லா இடமே போவதை வந்து ஒரு திட்டமிட்ட முறையிலே வந்து சேர்க்க அதாவது தன்னோடு பழக்கத்திலே உள்ள பிற ஆண்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் ஏற்படாத வகையிலே தான் இந்த 18 ஆண்களோடும் பழகும்போது அந்த 18 விதமான இடங்களுக்கு வந்து போவார் என்று இந்த விசாரணை மூலமாக சொல்லப்படுகிறது எதற்காக இந்த வேறு ஆண்களோடு பழகும் பொழுது வேறு நபர்களை வந்து யோசிக்க மாட்டார் எதற்காகனு சொன்னால் தான் செய்கின்ற தவறுகள் வந்து வேறு எந்த ஆண் நபருக்கும் தெரியக்கூடாது என்ற காரணத்தினால்தான் இந்த 18 ஆண்களோடும் வந்து இந்த பெண் வந்து பழகும் பொழுது ஒரு நேர அட்டவணையை பயன்படுத்தி தான் இந்த 18 ஆண்களை மோசடி செய்திருக்கிறார் இந்த பூ என்ற பெண் வந்து இந்த 18 ஆண்களோடும் பழகும் பொழுது இந்த ஒரு சில நபர்களோடு பழகும் பொழுது மிக ஒரு டீப்பாக பழகுவார் ஏன்னு சொன்னால் அவர்களுடைய பேக்ரவுண்டை பார்த்து வந்து அவர்களோடு இன்னும் ஒரு நெருக்கமாக பழகுவான் என்று இந்த விசாரணைகள் மூலமாக சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் அந்த
நெருக்கமாக பழகுகின்ற நபர்களை வைத்து அவர்களுடைய பேக்ரவுண்ட், அதாவது அவர்கள் என்ன மாதிரியான பணம் படைத்தவர்கள், என்ன வேலை செய்கின்றார்கள், அவரோடு நெருக்கமாக பழகினால் அவரை ஏமாற்றலாம் என்ற எண்ணங்களை வந்து மிக கச்சிதமாக வந்து புரிந்து கொள்ளக்கூடிய நபர் தான் இந்த பூவென்ற பெண். இந்த பூவென்ற பெண் வந்து இந்த 18 ஆண்களோடுமே சகஜமாக பழகும் பொழுது இந்த தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை வந்து அந்த ஆண் நபர்களிடம் சொல்கின்ற வழக்கத்தை வந்து வைத்திருந்தார். அந்த வழக்கத்தை வந்து எல்லா நபர்களிடம் சொல்ல மாட்டார். அதாவது இந்த 18 ஆண் நபர்களும் தன்னோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது, அவர்களது தருணம் பெறும் பொழுது தன்னுடைய குடும்ப கஷ்டம் மற்றும் தன்னுடைய ஏழ்மை நிலையை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே வந்து இந்த 18 ஆண்களிடமே வந்து சொல்லியிருக்கிறார். அந்த 18 ஆண்களும் இந்த பெண்ணுடைய இந்த அணுகுமுறையை பார்த்து தான் இந்த 18 ஆண்களும் ஏமாந்திருக்கின்றனர். அதைவிட இந்த 2 மில்லியன் ரூபாயும் வந்து இழந்திருக்கின்றனர் இந்த 18 ஆண்கள். இந்த பூவென்ற பெண் வந்து இந்த 18 ஆண்களிடம் ஒரே கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது தன்னுடைய அப்பாவிற்கு புற்றுநோய் இருக்கின்றது, அதே போல் தன்னுடைய சகோதரன் வந்து நடக்க முடியாமல் வீல்சேரிலே இருக்கின்றார், தங்கைக்கு சுகையினம், இப்படி நம்பத்தகுந்த மாதிரியான விடயங்களை வந்து இந்த 18 ஆண்களிடம் சொல்லி 18 ஆண்களுமே இந்த பூவினுடைய கஷ்டத்தை புரிந்து இந்த 18 ஆண்களும் வந்து கேட்கின்ற நேரம் எல்லாமே இந்த பூவுக்கான பணங்களை மற்றும் தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கின்ற நபர்களாகத்தான் இந்த 18 ஆண்களும் வந்து இருந்திருக்கின்றன. 18 ஆண்களிலே சில ஆண்களிடம் வந்து மாறி மாறி எந்த ஆண் நபர் தன்னுடைய தந்த கடனை கேட்கின்றாரோ அல்லது தனக்கு செலவு செய்ததை கேட்கின்றாரோ அந்த பணங்களை எல்லாத்தையுமே தன்னுடைய சொந்த பணத்தில் கொடுக்காமல் 18 ஆண்களிடம் மாறி மாறி பணங்களை பெற்று அந்த நபர்களிடம் கொடுக்கின்ற பழக்கம் இந்த பூவென்ற பெண்ணுக்கு இருக்கிறது. இந்த பூவென்ற பெண்ணை வந்து இந்த 18 ஆண்களும் வந்து காதலிக்கும் பொழுது அந்த 18 ஆண்களில் ஒரு சில நபர்கள் வந்து இந்த பூவினை வந்து திருமணம் செய்வதற்காக கேட்டிருக்கிறார். பெண் வந்து மறுத்திருக்கிறார், தனக்கு இப்பொழுது திருமணத்திலே இஷ்டமில்லைன்னு சொல்லி. அதன் பிறகும் அந்த நபர்களிலே சில ஆண்கள் கேட்டனர், பதிவு திருமணமாவது நாங்கள் இப்போதைக்கு செய்வோம் என்று கேட்ட பொழுது அதற்கும் தன்னுடைய குடும்ப நிலை மற்றும் குடும்ப வறுமை நிலையை காரணம் காட்டி இப்பொழுது பதவி திருமணம் வேண்டாம், இன்னும் சில காலங்களிலே நாங்கள் பதவி திருமணம் செய்வோம் என சொல்லியிருக்கிறார் இந்த பூவென்ற பெண். இந்த பூவென்ற பெண்ணை காதலித்த 18 ஆண்களிலே சில நபர்கள் தான் இந்த பெண்ணை வந்து பதவி திருமணம் செய்யும்படி கேட்டனர். அதற்கு அந்த பெண் வந்து ஒத்துக்கொள்ளாத காரணத்தினாலே அந்த ஆண்களுக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மை வந்ததன் பின்னரான காலப்பகுதியிலே இந்த பூவென்ற பெண்ணை வந்து பிரிவதற்கு முற்பட்டிருக்கின்றனர். இந்த பிரிய முற்பட்ட பொழுது இந்த பூவென்ற பெண்ணிடம் கொடுத்த பணங்களை வந்து இந்த ஆண் நபர்கள் திருப்பி கேட்ட பொழுது வந்து இந்த பூவென்ற பெண் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார், தற்பொழுது என்னிடம் எந்த விதமான பணம் இல்லை, அதே போல் எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கின்றது, பணத்தை நான் தர இன்னும் பல நாட்கள் எடுக்கும் என்று சொன்ன பிறகு இந்த அந்த ஆண் நபர்களாலே இந்த போலீசாரிடம் தாங்கள் சென்று முறையிடப் போவதாக அந்த ஆண் நபர்கள் சொன்ன பொழுது அதற்கும் இந்த பூவென்ற பெண் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாமல், அதாவது அந்த கேட்ட நபர்கள் தவிர்ந்த மீதம் இருக்கிற நபர்களிடம் வந்து அவர்களிடம் பணத்தை வேண்டி இந்த முன்பு பணத்தை கேட்ட நபரிடம் கொடுத்திருக்கிறார் இந்த பூவென்ற பெண். அடுத்து இந்த பூவென்ற பெண்ணை வந்து காதலித்த 18 ஆண்களிலே ஒரு நபரை வந்து சகோதரனாக கூட நடிக்க வைத்திருக்கிறார் இந்த பூவென்ற பெண். அதற்கு காரணம் இந்த பூவென்ற பெண்ணோடு 18 ஆண்களிலே ஒரு நபர் வந்து இந்த வீதியாலே சென்று கொண்டிருந்த பொழுது அந்த அவருக்கு பின்னாலே அந்த பெண்ணை காதலிக்கின்ற இன்னொரு நபரும் வந்ததன் காரணமாக இந்த ஏற்கனவே தன்னோடு வந்த ஆணை வந்து சகோதரனாக நடிக்கும்படி சொல்லி அந்த பின்னாலே வந்த ஆண் நபரிடம் தான் தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்கனவே தன்னோடு வந்த ஆண் நபரை வந்து சகோதரனாக நடிக்கவும் வைத்திருக்கிறார் இந்த பூவென்ற பெண். பூவென்ற பெண்ணை காதலித்த இந்த 18 ஆண்களிலே ஒரு சில ஆண் நபர்கள் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், இந்த பெண்ணை வந்து கேட்டிருக்கிறார்கள், நான் உன்னை திருமணம் செய்ய வேண்டும், உன்னுடைய அப்பா அம்மாவுடன் தாங்கள் வந்து கதைக்க வேண்டும் என்ற இந்த பூவென்ற பெண்ணை வந்து இந்த சில ஆண் நபர்கள் கேட்டிருக்கின்றனர். அதற்கு இந்த பூவென்ற பெண் வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார், எனக்கு அப்பா அம்மா என்று யாரும் இல்லை, நான் தனியாகத்தான் வாழ்கிறேன் என சொல்லியிருந்தார். ஆனால் இதே கருத்தை வந்து ஏற்கனவேயும் வேறுமாய் சொல்லியிருக்கிறார். அதாவது தன்னுடைய அப்பாவுக்கு புற்றுநோய் இருக்கின்றது, சகோதரன் உடல்நல குறைவாக இருக்கிறார், அதே போல் தங்கை சுகையினம் முற்றிருக்கிறார் என்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாத்தையுமே சொன்னதன் காரணமாக அந்த விடயத்தையும் இறுதியாக வைத்து சொன்ன விடயங்களையும் ஒப்பிட்டு பார்த்த சில ஆண்ணவர்கள் வந்து புரிந்திருக்கின்றனர், இதில் ஏதோ ஒரு முத்துமாத்து இந்த பூவென்ற பெண் செய்திருக்கிறார், அதனால் இதனை வந்து தாங்கள் வெளிக்கொண்டு வரணும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த போலீஸ் நிலையத்திலே வந்து இந்த திருமணம் செய்ய கேட்ட 2 ஆண் நபர்கள் வந்து போலீஸ் நிலையத்திலே வந்து முறைப்பாடு செய்தனர். இந்த போலீஸ் நிலையத்திலே காதலித்த பெண் தன்னை திருமணம் செய்ய ஒத்துக்கொள்கிறார் இல்லை என்று சொல்லி இந்த 2 ஆண் நபர்கள் வந்து முறைப்பாடு பதிவு செய்த பின்னர் தான் இந்த முறைப்பாட்டை வந்து போலீஸார் வந்து விசாரணைக்கு உட்படுத்தி பூவென்ற பெண்ணை வந்து கைது செய்திருக்கின்றனர் இந்த சீனாவுடைய போலீஸார். பூவென்ற பெண்ணை வந்து தொடர்ச்சியாக போலீஸார் வந்து விசாரணைக்கு உட்படுத்திய போது 18 ஆண்களை ஒரே நேரத்தில் காதலித்ததாகவும், அதே போல 18 ஆண்களிடமிருந்து தான்
2 மில்லியன் ரூபாய் வந்து மோசடி செய்திருக்கிறாகவும் இந்த குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த ஊ என்ற பெண். இந்த ஊ என்ற பெண்ணை வந்து விசாரணைக்கு தொடர்ச்சியாக உட்படுத்திய பொழுது இந்த பெண் வந்து ஏற்கனவே கடந்த 2014 திருமணம் செய்திருக்கிறார். இந்த பெண்ணுக்கு வந்து 2 ஆண் குழந்தைகளும் இருக்கின்றது. இந்த 2 ஆண் குழந்தைகளும் தன்னுடைய கணவரையும் விட்டுவிட்டு தான் இந்த நான் வந்து ராஜபோகமாக வாழ வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த 18 ஆண்களையுமே வந்து ஏமாற்றியிருக்கிறார் என்று இந்த விசாரணைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக போலீசார் வந்து விசாரணைக்கு உட்படுத்திய பொழுதுதான் இந்த அந்த பெண் வந்து ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது தனக்கு கணவர் இருக்கிறார், அதே போல 2 பிள்ளைகள் இருக்கிறது, இந்த 3 பேரையும் வைத்து பராமரிப்பது என்பது பெரிய பிரச்சனை, அதே போல படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் தான் தன்னுடைய சொந்த கணவரையும் விட்டுவிட்டு தான் பெற்ற 2 பிள்ளைகளையுமே விட்டுவிட்டு தான் தனியாக ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மோசடி நடவடிக்கையை தானே முன்னெடுத்ததாகவும் இதற்கு பின்னால் எந்த நபர்களுடைய உதவியும் இல்லாமல் தொடர்ச்சியாக தனியாக தானே இந்த 18 ஆண்களோடு பழகி அவர்களை வந்து தன்னுடைய காதல் வலையிலே நம்ப வைத்து குடும்பத்தினுடைய வறுமை நிலை, என்னுடைய அப்பா அம்மா சுகயீனம் உற்றிருக்கின்றனர், அதே போல் என்னுடைய சகோதரி சகோதரன் சுகயீனம் உற்றிருக்கின்றனர் என்ற கதைகளை எல்லாத்தையுமே நானாகவே கிரியேட் பண்ணி நானாகவே தான் இந்த 18 ஆண்களிடமே சொல்லி அவர்களிடம் என்னுடைய சோகக்கதையை சொல்லி 18 ஆண்களையுமே வந்து ஏமாற்றியிருக்கிறாக இந்த குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த பூ என்ற பெண். 18 ஆண்களிடம் மொத்தமாக 2 மில்லியன் ரூபாய் வந்து மோசடி செய்திருக்கிறார். அதே போல் இந்த 18 ஆண்களிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இருந்தால் அவர் வந்து ஒரு மிகவும் ரிச்சர்டான ஃபேமிலி, அதாவது மிகவும் ஒரு சிறந்தார நபரிடம் வந்து அவர் ஆடம்பரமாக வைத்திருந்த கார் மற்றும் அவருடைய சொந்த வீட்டை கூட விட்டு பெண்ணுக்கு உதவி செய்திருக்கிறார் எனவும் இந்த விசாரணைகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த 90 கிட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை எப்பொழுது கல்யாணம், எப்பொழுது திருமணம் சரிவரும், அல்லது ஒரு பெண் வந்து தன்னை வந்து லவ் பண்ணாதா, இப்படி பலர்வட்ட ஏக்கங்களிலே இருக்கின்றனர். அதே போல் இந்த 2K கிட்ஸும் எப்படியாவது ஒரு பெண்ணை வந்து உசார் பண்ண வேண்டும், அந்த பெண்ணோடு சுற்றி திரிய வேண்டும், சினிமாவுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், இப்படி கனவுகள் எல்லாமே கண்டு கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் இந்த கனவுகள் ஒரு சில 90 கிட்ஸ் ஒரு சில 2K கிட்ஸுக்கு தான் பலிக்கின்றது. ஆனால் இந்த சீனாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே திருமணமாகிவிட்டது, 2 குழந்தைகள் இருக்கின்றது, அந்த பெண்ணுக்கு 29 வயது, ஆனாலும் அதை எல்லாத்தையுமே மறைத்து 18 ஆண்களை காதலித்திருக்கிறார். 18 ஆண்களை வந்து காதலித்தாலும் பரவாயில்லை, 18 ஆண்களிடம் 2 மில்லியன் ரூபாய் வந்து மோசடி செய்திருக்கிறார். அதைவிட ஒரு ரிச்சர்ட் மேனிடம் அவருடைய வீடு, அவருடைய கார், இது போன்ற பொருட்களை வந்து மோசடி செய்திருக்கிறார். இப்படி ஒரு த்ரில்லிங்கான பெண்ணாக இருந்திருக்கிறார் இந்த பூ என்ற பெண். இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து இந்த சினிமா படங்கள் ஊடாகத்தான் அதிகமாக பார்த்துருக்கிறோம். ஆனால் சீனாவிலே நிஜத்திலே நடந்திருக்கிறது. அதுவும் ஒரு பெண்ணாலே துணிச்சலாக 18 ஆண்களை வந்து காதலித்திருக்கிறார். இந்த காதலித்தது என்றதை விட அந்த 18 ஆண்களிடமே வந்து 2 மில்லியன் ரூபாயை வந்து மோசடி செய்திருக்கிறார். இப்படியான ஒரு துணிச்சலான பெண் வந்து எந்த காலகட்டத்திலுமே எந்த இக்கட்டான சூழலிலுமே வந்து ஒரு துணிச்சல் மிக்க பெண்ணாக வாழும். ஓகே, அடுத்த என்ன மாதிரி வீடியோவில் வந்து சந்திப்போம். முதல்தோடு என்னுடைய சேனலை பார்க்குறார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சொன்னால் தான் நான் டெய்லி போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ போய்வே போச்சிங்.